நம்ம இப்போ வந்து அன்றாடம் நம்ம சாப்பிட்டு உணவுல உணவின் நன்மை தீமைகளை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம். நம்ம என்னென்ன உணவு சாப்பிட்றோம், நமக்கு என்னென்ன வகையான நோய்கள் தீரும், நமக்கு என்னென்ன வகையான நோய்கள் வருது, என்ன என்ன வகையான உணவு சாப்பிட்டா என்ன வகையான நோய்கள் வரும், என்ன வகையான உணவுகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து இப்போ விரிவாக பார்க்குறோம். இப்போ தானியங்களை பற்றி முதல்ல நம்ம வந்து ஒரு அதோடைய நன்மைகள் தீமைகள் இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தானியங்கள்னால என்னென்ன நன்மைகள் தீமைகள் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ முதல்ல வந்து இந்த தானியங்களில் பல வகைகள் இருக்குது, பல ரகங்கள் இருக்குது. இப்போ நவீன ரகங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனாலும் நம்ம வந்து மூதாதையர்கள் கடைப்பிடிச்ச பல வகையான தானியங்களாம் இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த தானியங்களில் முதல்ல தோரம்பருப்பை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு பருப்புகளை வச்சு பார்க்க இருக்கோம். இதை வந்து சொல்கிறதுக்காக நம்ம சித்தா டாக்டர் அவங்க வந்திருக்காங்க, அவங்கள முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறோம். என் பேர் ஜாவத் அலி, நான் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜில் சிஆர்ஆராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் தோரம்பருப்பு ஊசிய நன்மை தீமைகளை இப்போ நீங்கள் கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் படிங்க. தோரம்பருப்பு ஏற்கனவே நம்ம காமிச்சிருக்கோம். தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகம், இது நாட்டு தோரம்பருப்பு. இந்த நாட்டு தோரம்பருப்புனால ஏற்படக்கூடிய நம்ம நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன வகையான நன்மை தீமைகள் நம்ம உடம்புல ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த விஷயம். ஏன்னா வந்து நம்ம ஏதோ சாப்பிட்றோம், வீட்டில் நம்ம மனைவிமார்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, நம்ம தாய் தந்தைய தாய் த சமைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு தான் இந்த சாப்பிட்ற உணவு எப்படி மருந்தாக மாறுது, அதோடைய நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அது என்ன நன்மை தீமை நம்ம உடம்புல செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அது நன்மையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிடணும், தீமையான விஷயங்களை தவிர்த்துக்கிடணும், அந்த உணவு பதார்த்தங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிடணும். அதில் என்ன கெட்ட குணங்கள் அந்த தானியத்துலேயோ காய்கறியிலையோ பழங்கள்லையோ அல்லது மாமிசத்தில் என்ன கெட்ட குணங்கள் இருக்கோ அந்த கெட்ட குணங்களை நம்ம நீக்கிறதுக்கு வழிவகுத்துக்கணும். இப்படி அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உடம்பை அது சேர்த்துக்கு எடுத்துரும். அதனால் இது ஒரு பெரிய விழிப்புணர்வு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் நல்ல கவனமாக பாருங்கள். தோரம்பருப்பு வச்சு சொல்லுங்கள் டாக்டர். தோரம்பருப்பு கஜானஸ் இண்டிகஸ். குணம்: சீதமுள்ள மலைநாட்டு தோரம்பருப்பை வெந்நீரில் விட்டு சமைத்து போசணம் முதலில் பசுவின் நெய்யுடன் அன்னத்தில் கலந்து உண்ணி ஒரு பிடி அன்னத்திற்கு ஒரு பிடி சதை வளரும் என்கிற. இப்போ வந்து நம்ம சிறு குழந்தைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்காங்க. இந்த சிறு குழந்தைகள் வந்து ரொம்ப வெளிஞ்சு போய் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அது இதுன்னு ப்ரோட்டீன் ஐட்டங்களாக நம்ம வந்து வாங்கி கொடுப்போம். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் கவனிங்க, இதில் தோரம்பருப்பையும் நல்ல தோரம்பருப்பு நல்லா அவிச்சு அதை நெய் விட்டு பிசைஞ்சி அதை வந்து குழந்தைகளுக்கு ஊட்டியிருக்காங்க. அப்படி ஊட்டும்போது என்ன ஆகுதுன்னா மெலிஞ்ச தேகம் உள்ள குழந்தைகள் நல்ல உடம்பு ஸ்ட்ரவுட் ஆகிடும், நல்ல உடம்பு வைக்கும். இப்போ சிலர் வந்து யங்ஸ்டர் வந்து ஜிம்முக்குலாம் விளாட போவாங்க, அப்போ உடம்பு வைக்கணும் எனக்கு உடம்பே வைக்க மாட்டேங்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோரம்பருப்பை நல்ல நெய் விட்டு பசு நெய் கிடைச்சின்னா ரொம்ப நல்லது, இதை விட்டு பிசைஞ்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி. அந்த விஷயத்தை தான் இப்போ சொல்கிறாங்க. அடுத்து சொல்லுங்கள். குறிஞ்சி நில வஸ்துகள் மிக வன்மை உள்ளவை, ஆதலால் அந்நிலத்து தோரையை பெருமைப்படுத்தி கூறலாயினர். அந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை அப்படிங்கிற ஐந்து வகையான நிலங்கள் சொல்கிறோம்னா நம்ம அதில் வந்து குறிஞ்சி நிலத்தில் உள்ள தோரம்பருப்புக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உபயோகிக்கும் முறை: சுத்தமாக பொட்டு நீக்கி எடுத்த தோரம்பருப்பை வேக போட்டு உப்பிட்டு கடைந்து அன்னத்துடன் கூட்டி நெய்விட்டு சாப்பிட ஆரோக்கிய உணவாகும். இது இறப்பைக்கும் குடலுக்கும் பலத்தை கொடுக்கும். இப்போ நிறைய அல்சர் கம்ப்ளைண்ட் நமக்கு வந்துட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இறப்பைக்கும் சிறுகுடல் பெருங்குடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து நாட்டு தோரம்பருப்பு நமக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. இந்த நாட்டு தோரம்பருப்பை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா திணிப்பைக்கும் குடலுக்கும், திணிப்பை பெருங்குடல் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த திணிப்பை தான் ரொம்ப வந்து எல்லா உணவுகளையும் தேக்கி வச்சு எல்லா பக்கமும் அனுப்பக்கூடியது. அந்த விஷயத்தை வந்து இந்த தோரம்பருப்பு வந்து ரொம்ப மிக மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு உடம்புக்குள்ளே இருந்து. ஆனால் அதை வந்து அவங்க சொல்கிற மெத்தடில் நீங்கள் அமைச்சு கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து சொல்லுங்கள் டாக்டர்.
மலத்தை இலகலாக போக செய்யும். மோஷன் ட்ரபிள் வரக்கூடாது நமக்கு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு மோஷன் ட்ரபிள் வருது, என்ன காரணம்னே யாருக்கும் தெரியாது. என்னன்னா அவங்க வந்து சிலர் வந்து இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. மனிதர்கள் நிறைய மக்கள் வந்து இருந்து வேலை பார்ப்பாங்க. அப்போ அந்த இருந்து வேலை பார்க்கும்போது உடலில் வந்து மூளாக்கினி அதிகமாக ஏற்பட்டு அவங்களுக்கு மோஷன் ட்ரபிள் வரும். அப்படி வந்ததுன்னா தோரும் பருப்பை பயன்படுத்த சொல்கிறாங்க. வயிற்றில் உள்ள வாயுவை வெளியாக்கும். கேஸ் ட்ரபிள், இப்போ வயிறு உப்பீசமாக இருக்குது எனக்கு வாயு ட்ரபிள் இருக்குது அப்படின்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறத வந்து வயிற்றில் உள்ள வாயுவை வெளியாகும். ஆனால் வந்து தோரும் பருப்பு வந்து எல்லா வாயுவை ஏற்படுத்த நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது சிறிது வாயுவை தான் அது ஏற்படுத்தும் மொழியே பெரிய அளவில் வாயுவை ஏற்படுத்தாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு கேஸ் வெளியேற்றதுக்கும் தோரும் பருப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. தேகத்திற்கு கொடுமையை தரும், தீபனத்தை உண்டாக்கும். இந்த துவரம்பருப்பானது எல்லா பருப்பினங்களிலும் சிறந்தது. இதனை விட பத்திய பதார்த்தங்களில் சிறந்தது ஒன்று உள்ளது என்று கூறுவதற்கில்லை. தினசரி பதார்த்த வகைகளில் பெரும்பாலும் உபயோகப்படுத்துவதற்கு காரணம் இதன் நன்மைகளே ஆகும். பத்திய பதார்த்தங்களில் முக்கியமான விஷயமா வந்து துவரம்பருப்பு வச்சிருக்காங்க. இப்போ நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அல்லது தமிழ் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் வந்து பத்தியமாக இருக்கேன், அப்போ வந்து நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு ஒரு குழப்பம், தோல் பருப்பு தாராளமாக எடுத்துக்கிடலாம். அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பசி தீபனத்தை அதிகமாக ஏற்படுத்தும். எனக்கு சாப்பிடவே முடியல, பசி தாகமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு தோல் பருப்பு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பசி தாகத்தை உண்டு பண்ணி விட்டுரும். அதுபோக வந்து இதை விட சிறந்த ஒரு உணவு இல்லை அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க.